صديقي دلني لله إني غاية الفردوس والظل الظليل. يا صديقي إننا بالله نحيا فهو نور وهو زاد والدليل. يا صديقي دلني لله إني غاية الفردوس والظل الظليل. يا صديقي إننا For parents, our kids are here to perform a thought-provoking drama. الله وبركاته இரண்டு ஆண் குழந்தைகளை பெற்றெடுத்து அவர்களுக்கு இன்மையிலும் மறுமையிலும் பயன் தரக்கூடிய பள்ளியில் கல்வியை கொடுத்ததின் மூலம் ஹலாலான முறையில் சம்பாதித்து நற்காரியங்களுக்காக முன்னுரிமை கொடுத்து கெட்ட விஷயங்களை அல்லாஹ்விற்காக தவிர்த்து அறம் சார்ந்த வாழ்க்கை வாழும் இந்த அழகிய குடும்பத்தின் தந்தையை கவனிக்க போட்டி போடும் இக்குடும்பத்தாரை பற்றி காண்போமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. அஹ்லௌ வஸஹ்லௌ வமர்ஹபா. كيف حالك يا فارس؟ الحمد لله انا بخير. اجلس 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 اجلس. هل انت بجيد؟ الحمد لله نحن بخير. السلام عليكم ورحمه الله وبركاته. كيف حالك فارس؟ وعليكم السلام ورحمه الله وبركاته. الحمد لله انا بخير. التعب للعزمه والقدوم. وعليكم السلام ورحمة الله وبركاته. كيف حالك؟ الحمد لله. التعب إلى العذبة والقدوم. أهدي أهدي هل أهدي أهدي هل يمكننا كبير الآن؟ لا غاسل الآن، نحن يمكننا اللعب بعد مساء الجات. ما شاء الله. كم يواجهك المنزلي؟ هل مساء الجات؟ نعم، أعطني عصي. جزاك الله. جزاك الله جد. كيف حال أملك يا أخي؟ نعم نعم. أكثر إشارة للاهتمام. أخي سوف ذاهب الذي إلى البلد. آخري مشروع. لماذا؟ آخري مشروع. أسمح لي أن أعطني يا أبينا. لماذا؟ أعطيني بنفسي. في أمان الله. في أمان الله. ما شاء الله பயனுள்ள கல்வியை பெற்றதால் பெரியவர்களுக்கு பணிவிடை செய்யும் குழந்தைகள் பெற்ற தகப்பனை விட்டு செல்லும் தவிக்கும் மகள் ஆறுதல் அளிக்கும் அருமை சகோதரர் இதல்லவா குடும்பம். குழந்தைகளை பெற்றெடுத்து அவர்களுக்கு தேவையான வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தும் இவ்வுலகத்தின் கல்வியை மட்டுமே தன் குழந்தைகளுக்கு கொடுத்த அந்த தாயின் முதுமை காலநிலையும் அந்த வீட்டினுடைய நிலையும் இக்காட்சியில் காண்போமா? ஜாய Izian Izian Ja Izian Ja Asi Ja Izian Absa 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 Ummi Ummi Hatiful Mahmul Tadha
يا نهابا تبديل على تلفزيون، خذ وتعطيني يا نهابا. فقط عن طلير. خذها. الأطفال لم يعطوا من المدرسة؟ نعم نعم. لا تضيع بشكل صحيح. أنا الشاهر رسوم متحركة. يا بنتي يا نفلة يا نهابة يا نهابة أعطاني بال الماء. فقد عنطلع. يكمل عن انتهائي من الدواء. غدا سنذهب إلى الحديقة، لذلك دعونا نذهب بعد يومين. يا نفلة تعال تناول كل منهما. يا نفلة هذا سوف أذهبه إلى المستشفى. نعم تذهب بعد يومين. يا الله ليس لطاني أن تعطيني تعليما مثيرا. يا الله من فضلك سامحني. பார்த்தீர்களா ஈடுலகர் கல்வியை கொடுக்காதன விளைவா பெற்றோரை பொடுபோக்குத்தனமாக உதாசீனப்படுத்தும் இந்த பிள்ளைகளை நினைத்து இந்த தாய் இன்று வருந்தி என்ன பயன். சொத்திற்காக அடிதடியுடன் நீதிமன்றத்திற்கு செல்லும் இந்த காலத்தில் இந்த இரண்டு மகன்களும் தன் தந்தையை கவனிக்க தனக்குள் ஒரு முடிவெடுக்க முடியாமல் நீதிமன்றத்தை நாடுகிறார்கள். இவர்களின் வழக்கிற்கு நீதிபதி என்ன தீர்ப்பை சொல்கிறார் என்று இக்காட்சியில் காண்போமா. முஹித் அஹ்மத் வா முஹித் அர்மான். யா செய்யதி மௌக்கில் ஃபாரிஸ்
யா ஈசு மாவாலிதி ஹித்தத்து அர்பாயின சன்வாத் யா சையதி ஹாதல் அகு ஹுவ மூகிலா திலஹீம் லகத் அராத சகிகா அம் பாததனி பதலன் மின் وأتمنى أن أستعمراتي في خدوة والده أرجوك تفلّه بحكمه فارس 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 يا فارس هل تريد أن تقول سيّة؟ نعم يا سيدي أود الحصول على سأله الذي حصل عليه من خدمة والدي لكن لهين لهين يا لهين هل تريد أن تقول سيئة؟ كما أمرني الله أن أكون سائرة للوالدين لأني أمره ما شاء الله بارك الله فيكما فارس ولهين يجيء أن يخدم الأب في أيام القادمة وهذا هو راء لا تبكي لا تبكى الله اكبر لقد كرمت تعليم مفيدا اطفئي من الاستر شاد يجب عليك البقاء فيها جزاك وقضى ربك إلا تعبدوا إلا إياه إلا إياه وبالوالدين إحسانا إما يبلغن عندك الكبر أحدهما أو كلاهما هُمَا أُفٍّ وَلَا تَنْهَرْهُمَا وَلَا تَقُل لَّهُمَا قَوْلًا كَرِيمًا وَاخْفِضْ لَهُمَا جَنَاحَ الذُّلِّ مِنَ الرَّحْمَةِ பெற்றோரை பேணி கவனிக்கும் இந்த நன்மைகளை இரண்டு சகோதரர்களும் முழுமையாக பெற வேண்டும் என்பதால் இந்த தீர்ப்பு இளைய சகோதரர் ஃபாரிஸிற்கு சாதகமாக அமைந்தது. சுபஹானல்லாஹ், பயன் தரும் கல்வியை கொடுத்ததால் மாறி மாறி நன்மை செய்ய துடிக்கும் இந்த அருமை மகன்களை பெற்றெடுத்த இந்த தந்தையின் உள்ளம் பூரிப்படைந்து அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துகிறது. மூமின்களே, நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகள். இருலகிலும் வெற்றி அளிக்கக்கூடிய சிறந்த கல்வியை கொடுக்கக்கூடியது உங்கள் ஒவ்வொருவரின் மீதும் சுமத்தப்பட்ட பொறுப்பென்பதை மனதில் இறுதி கொள்ளுங்கள். செயல்களிலேயே அல்லாஹ்விற்கு மிக பிரியமானது பெற்றோர்களை கண்ணியப்படுத்துவது. நீங்கள் உங்களுடைய பெற்றோர்களை கண்ணியப்படுத்தினால் நாளை மறுமையில் அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்துவான். எனவே அவ்விருவருக்கும் கிருபையினால் பணிவென்று இறக்கையை தாழ்த்துங்கள். வீட்டுக்கு வீடு வாசப்படி இருக்கலாம், ஆனால் அதுவே நரகத்திற்கு செல்லும் நாசப்படியாக இருக்கக்கூடாது. சொர்க்கத்திற்கு செல்லும் இறை நேசப்படியாக இருக்க வேண்டும் என்பதை மறந்துவிட வேண்டாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.